கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்ரீ கந்தபுராணம் பாகம் 41 அரக்கியின் துண்டித்த கை. இந்திரனுடன் சென்ற தேவர்கள் கைலாயத்தின் முதல் வாயிலை அடைந்தனர். அங்கு நந்தி தேவர் காவலாக இருந்து வந்தார். அவர் முன்பு சென்று இந்திரன் வணங்கினான். தேவர்க்கரசே, இங்கு வந்த காரணம் என்ன என்று நந்தி கேட்டார். இந்திரன் அவரை வணங்கி தேவர்களுடன் தான் வந்திருக்கும் நோக்கத்தை தெரிவித்தான். அதை கேட்ட நந்தி பெருமான், இந்திரா, நீங்கள் வந்துள்ள நேரம் சரியில்லை. எம்பெருமான் சனகாதி முனிவர்களுக்கு மெய்ஞானத்தை போதித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது எவரும் அங்கே செல்ல முடியாது என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் தேவர்கள் சொல்ல முடியாத சோகத்திற்கு ஆளானார்கள். இந்திரன் நந்தியை மறுபடியும் வணங்கி, ஐயனே, நாங்கள் படும் துயரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. ஈசன் அருளால் அளவற்ற பராக்கிரமங்களை அடைந்துள்ள அசுரன் எங்களை மீன் சுமத்தல் முதலான இழிவான வேலைகளுக்கு உள்ளாக்குகிறான். இறைவன் அருளால் அளவற்ற வரங்களை பெற்றுள்ள சூரபத்மன் தனக்கு மிஞ்சியவன் யாருமில்லை என்ற கர்வத்தில் அனைவரையும் கொடுமைப்படுத்தி வருகிறான். வரங்களை கொடுத்த ஈசனே அவருடைய அழிவுக்கும் வழிவகுக்க வேண்டும். பரந்தாமனே அச்சூரனுடைய தம்பியான தாரகனுடன் போர் செய்து தம்முடைய சக்கரத்தை இழந்து நிற்கிறார். அவ்விதம் இருக்க நாங்கள் அவனை எவ்வாறு எதிர்ப்போம்? இறைவன் எங்கள் விஷயத்தில் கருணை கொள்ளாவிடில் நாங்கள் அழிவது நிச்சயம். அவ்விதமாயின் தர்மம் எவ்வாறு நிலைத்து நிற்கும்? தற்போதே ஈசனை பார்க்க சமயம் அல்ல என்றால் அந்த காலம் வரும் வரை நாங்கள் இங்கிருந்து போகப் போவதில்லை. சூரனுடைய கட்டளையும் மீறி நாங்கள் இங்கு வந்துள்ளோம். திரும்பிச் சென்றால் எங்களை சிறையில் அடைத்து மேலும் பல கொடுமைகளுக்கு உள்ளாக்குவான். இறைவன் எங்கள் விஷயத்தில் கருணை காட்டும் வரை நாங்கள் இங்கேயே தங்கியிருக்கிறோம். தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். நந்திதேவர் அவர்கள் விஷயத்தில் இலகிய மனதுடையவராய் இருந்தாலும் உள்ளே அனுமதிக்க இயலாதவராய், தேவர்களே, ஈசன் கட்டளையை மீறி ஏதும் செய்ய இயலாத நிலையில் இருக்கிறேன். நீங்கள் விரும்பியவாறே இங்கே ஒரு புறத்தில் தங்கியிருங்கள் என்றார். தேவர்கள் இந்திரன் தலைமையில் ஈஸ்வரனை தியானித்து அங்கே ஒரு புறத்தில் தங்கியிருந்தனர். இந்திரன் தேவர்களுடன் கைலாயம் சென்ற பின்னர் இந்திராணி அவன் செல்லும் காரியம் இனிதே நிறைவேற வேண்டுமென்று ஈசனை குறித்து தவம் செய்யலானாள். நாட்கள் பல நகர்ந்தன. இந்திரன் திரும்பி வரவில்லை. சூரபத்மனுடைய சகோதரியான அஜமுகி தோழி துன்முகியோடு உலகெங்கும் சுற்றி இளைஞரிடம் அளவற்ற போகத்தை அனுபவித்தவளாய் இருந்து வருகையில் ஒரு நாள் சீர்காழிப்பதியை அடைந்தாள். அங்குள்ள இந்திரனுடைய நந்தவனத்திலே நுழைந்து நாற்புறமும் பார்த்து வரும்போது இந்திராணி தவம் செய்து கொண்டிருக்கும் இடத்தை அடைந்தாள். அமரர் கோனின் மனைவியை காத்து வந்த மகாகாலர் அரக்கியின் வருகை கண்டு அவள் என்ன செய்யப் போகிறாள் என்பதை ஒருபுறம் மறைந்து கவனித்து வந்தார். அரக்கியை கண்டதும் இந்திராணி மனம் கலங்கியவளாய் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு எழுந்திருந்தாள். இந்திராணியை கண்டதும் அஜமுகியின் உள்ளத்திலே அவளை சூரனுக்கு மனைவியாக்க வேண்டுமென்று எண்ணம் உண்டாயிற்று. அவளை பார்த்து கலகலவென்று நகைத்து, அடி பெண்ணே, யாரை குறித்து எதற்காக தவம் செய்கிறாய்? உன் கணவனோ எங்களுக்கு பயந்து கொண்டு எங்கோ மறைந்து வாழ்கிறான். அவனால் உனக்கு எவ்வித பிரயோஜனமும் நேரப்போவதில்லை. என்னுடன் வா. என் சகோதரனை அடைந்தால் 3 லோகங்களும் உன் காலடியில் பணியும் என்று அழைத்தாள். அதை கேட்டதும் இந்திராணி நெஞ்சிலே வேல் பாய்ந்தது போல் இருந்து துடிதுடித்தாள். அடி கொடியவளே, என்ன வார்த்தை சொன்னாய்? என்னையும் உன்னை போல் கீழ்த்தரமானவளாக எண்ணிவிட்டாயா? கொடிய வார்த்தைகளை சொன்ன உனக்கு எத்தகைய துன்பங்கள் நேரிடும் என்று என்னால் வரையறுத்து சொல்ல முடியாது. காசிப முனிவருக்கு மகளாக பிறந்த நீ இத்தகைய அநீதியை செய்யலாமா? தமக்கு இன்பத்தை விரும்புபவர் பிறருக்கும் இன்பத்தை விரும்புவார்கள். தமக்கு தாமே துன்பத்தை தேடிக் கொள்பவர்கள்தான் பிறருக்கு துன்பத்தை தருவர். உன் எண்ணம் எத்தகைய கொடியது! இந்திரனை அன்றி வேறு எவரையும் நான் மனத்தாலும் விரும்புபவள் அல்லல். செல்வம், ஆயுள் முதலானவற்றை இழப்பவர்களுக்கே இத்தகைய கொடிய எண்ணங்கள் உண்டாகும். உனக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது. போய்விடு. இனி ஒரு முறை இவ்வாறு பேசாதே. என் விஷயத்தில் தலையிட்டு வீணாக ஆபத்துகளை தேடிக்கொள்ளாதே. நான் தனிமையில் இருப்பதாக எண்ணி எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்காதே. என்னை சுற்றிலும் காவல் உண்டு. நீ இப்போதே போய்விடு என்றாள். அஜமுகியோ இந்திராணியை பார்த்து நகைத்தாள். தான் கூப்பிட்டு அவள் வர மறுப்பதைக் கண்டு அவளுக்கு கோபம் உண்டாயிற்று. உதட்டை கடித்தால் விழிகளை உருட்டி பார்த்தாள்.
அடி இந்திராணி, உன்னுடைய நன்மையை உத்தேசித்து உனக்கு நல்ல வார்த்தைகளை கூறினேன். என்னை போன்று நீயும் ஒரு பெண் என்பதால் உனக்கு நன்மையை கூறினேன். என் வார்த்தைகளை கேள். உன்னை விட்டுவிட்டு நான் போகப் போவதில்லை. ஏதாகிலும் கஷ்டங்களை தந்தால் உன்னை தின்று விடுவேன். மும்மூர்த்திகளாலும் என்னை தடுக்க முடியாது என்று சொல்லி பாய்ந்து இந்திராணியின் கையை பிடித்தாள். அரக்கியின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள இந்திராணி பலமுறை முயன்றாள். அந்த பிடியோ யமபாசம் போல அவளை விடாது பற்றியிருந்தது. இந்திராணி நாற்புறமும் சுற்றி பார்த்தாள், ஒருவரையும் காணவில்லை. நாயகன் புறப்பட்டு செல்லும் போது மகாகாணரை அவளுக்கு காவலாக இருக்கச் செய்தார். ஆனால் இப்போது ஒருவரையும் காணவில்லையே. சுற்றுப்புறத்தில் எவரையும் காணாததால் இந்திராணி ஓலமிடலானாள். ஹே பிரபு, கைலாசநாதா, என்னை காப்பாற்று. மகாசாஸ்தாவே, எங்கு போய்விட்டாய்? அரக்கி என்னை கொடுமைப்படுத்துகிறாளே என்று கதறினாள். அவளுடைய கதறல் மகாகாலருடைய செவிகளில் விழுந்தது. கையிலே பிடித்திருந்த வாளை சுழற்றியபடி இடி இடித்தது போல் கர்ஜித்து கொண்டு அங்கே ஓடி வந்தார். அரக்கியே, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும்! நான் இருக்கையில் உன் வெறித்தனம் எதையும் காட்ட அனுமதிக்க மாட்டேன். இந்திராணியின் கையை விட்டுவிட்டு அப்பால் ஓடிவிடு என்றார். அஜமுகி ஏளனமாக நகைத்து, அடே, நீ யாரடா? மும்மூர்த்திகளுமே என்னை கண்டு ஓடுவார்கள். அப்படி இருக்க என்னை எதிர்க்கு துணிந்த நீ யார் என்று கேட்டாள். கொடியவளே, சகல லோகங்களிலும் போற்றி புகழும் மகாசாஸ்தாவின் வீரன் நான். என் பெயர் மகாகாலன். மேகம் போல கரிய நிறத்தை உடையவரும் வெள்ளை யானையை வாகனமாக உடையவருமான அப்பெருமான் இந்திராணியின் பாதுகாப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். உயிர் பிழைக்க விருப்பமானால் என் வார்த்தையை கேட்டு ஓடிவிடு என்றார் மகாகாலர். அஜமுகி அவ்வார்த்தைகளை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. இந்திரனுடைய காவலர்களில் யாரோ ஒருவன் என்றே அவரை எண்ணினாள். கையிலிருந்த சூளத்தை அவர் மீது எரிந்து, அடே, இப்போதே உன்னை கொன்று தின்கிறேன் பார் என்று கர்ஜித்தாள். மகாகாலர் கையிலே பிடித்திருந்த வாளினால் தம்மை நோக்கி வந்த சூளத்தை வெட்டினார். சூளம் ரெண்டு துண்டாகி விழுந்தது. அதை கண்ட அஜமுகி இந்திராணியின் கையை துன்முகியிடம் கொடுத்து பிடித்து கொள்ளுமாறு கூறிவிட்டு அவளிடமிருந்து சூளத்தை வாங்கி மகாகாலருடைய மார்பை நோக்கி எறிந்தாள். அதையும் மகாகாலர் தம்முடைய வாளினால் வெட்டி வீழ்த்தினார். அஜமுகி கோபம் கொண்டு ஒரு மலையை பிடுங்கி வந்து அவர் மீது எறிந்தாள். மகாகாலர் தம்முடைய வாளினால் அதை பொடிப்பொடியாக்கினார். முயற்சிகள் அனைத்தும் தோற்றுவிட்டதை கண்டு அஜமுகி கோபம் தாங்காமல், அடே, என்னை சாதாரணமாக நினைக்காதே. இமைக்கும் பொழுதில் உன்னை பிடித்து தின்று விடுவேன். என்னுடைய பசிக்கு நீ ஒரு தூசி மாத்திரம் என்பதால் உன்னை விட்டிருக்கிறேன். சகல லோகங்களிலும் தலை வணங்கும் சூரபத்மனுடைய சகோதரி நான். என் விஷயத்தில் குறுக்கிட்டால் என் வீரர்கள் உன்னை தும்சம் செய்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு இந்திராணியின் கையை பிடித்து கரகரவென்று இழுத்துச் சென்றாள். மகாகாலர் ஓடி வந்து வழியை மறித்து, அடி பாதகி, பெண் என்பதால் உன்னை விட்டு வைத்திருக்கிறேன். இந்திராணியின் கையை விடாவிடில் துராகிருதமாக பிடித்து கொண்டிருக்கும் உன் கையை துண்டிப்பேன் என்றார். அஜமுகி அதை பொருட்படுத்தாது இந்திராணியின் கையை மறுபடியும் இழுத்தாள். மகாகாலர் வாளினால் அவளுடைய கையை வெட்டி எறிந்தார். கீழே விழுந்த அவளை காலினால் உதைத்து தள்ளினார். அருகிலிருந்த துன்முகியின் கையையும் வெட்டி அவளையும் உதைத்தார். இரத்தம் கொட்ட அஜமுகி ஓவென்று கதறினாள். பூமியில் விழுந்து புரண்டாள். மற்றொரு கையால் தரையிலே மடார் மடார் என்று அடித்தாள். அடே பாதகா, என் கையை வெட்டும் அளவுக்கு உனக்கு துணிவு வந்து விட்டதா? தேவர்களும் என்னை தொட அஞ்சுவார்களே. உன்னை என்ன செய்கிறேன் பார். என் சகோதரன் இவ்விஷயத்தை அறிந்தால் இந்த புவன தேசத்திலே நீ எங்கு சென்று பதுங்கினாலும் விடமாட்டான் என்று பலவாறு புலம்பினாள். அருகிலே இருந்த துன்முகி அவளை பார்த்து, அம்மா, நாம் துக்கப்படுவதால் இப்போது எந்த பயனும் ஏற்பட்டு விடாது. நமக்கு கொடுமையை செய்த துஷ்டனுக்கு தகுந்த புத்தி கற்பிக்க வேண்டும். நாம் இப்போதே தங்கள் சகோதரனிடம் சென்று முறையிடுவோம் என்று அழைத்தாள். அஜமுகி இந்திராணியை பார்த்து பற்களை கடித்தவளாய், அடி பெண்ணே,
தப்பிவிட்டதாக நினைக்காதே. இந்த அண்டத்தின் எந்த பகுதியில் சென்று நீ ஒளிந்து கொண்டாலும் உன்னை விடப்போவதில்லை. என்னுடைய சகோதரன் தகுந்த தண்டனையை தருவான். இது நிச்சயம். இப்போதே புறப்பட்டு போய் வீரர்களை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெட்டுண்ட கையை மற்றொரு கையில் எடுத்துக்கொண்டு கண்ணீரை மாலையாக உகுத்தவளாய் சகோதரனின் இருப்பிடத்தை தேடிச் சென்றாள். துன்முகியும் அவளை தொடர்ந்து சென்றாள். அவர்கள் சென்றதும் மகாகாலர் இந்திராணியை பார்த்து, அம்மா, அசுர வீரர்கள் வருவார்களோ என பயப்பட வேண்டாம். யார் வந்த போதிலும் அவர்களை எதிர்க்க நான் இருக்கிறேன். தாங்கள் கவலையில்லாமல் தங்களுடைய காரியங்களை கவனிக்கலாம் என்றார். இந்திராணி பயம் நீங்கியவளாய் தடைப்பட்ட தவத்தை மீண்டும் தொடங்கினாள். பானுகோபன் புறப்பட்டதை பாகம் 42 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.